ஸ்மார்ட்ஃபோன் பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடு. நமக்கு தேவைப்பட்ட நேரங்களில் நமக்கு தேவையான ஸ்பீடு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த சிம் பயன்படுத்தினாலும் சரி, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப எளிமையாக உங்கள் மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணிக்கலாம் சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் ராஜசேகர் டெக் மாஸ்டர் சப்பானிலிருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதுதான் பார்க்குறது முதல் வீடியோனா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க நாலு நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லா சிம்முக்குமே நெட்வொர்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ் வச்சு தான் நமக்கு நெட்வொர்க் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டையும் பார்க்கலாம், ஏபிஎன் செட்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிடலாம், மொபைல் நெட்வொர்க் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம்மை வச்சு நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு நெட்வொர்க் டைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம் இருக்கு இல்லையா, உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜியோ 4Gன்னு இருக்குது. நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுனால ஜியோ 4Gன்னு இருக்குது. நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வோடஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சஸ் பாயிண்டில் முன்னாடி சில சேஞ்சஸாக பண்ணி நம்ம சில வீடியோஸ் போட்டிருந்தோம் நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி. நிறைய நேரங்கள் சக்ஸஸாக வந்திருக்கும், சிலருக்கு சக்ஸஸ் இல்லாமல் வந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை டிஃபால்ட்டாக இருக்கா இல்லை டிஃபால்ட்டாக செட் பண்ண நினச்சோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட் ஏபிஎன் செட்டிங்ஸ் ரீஸ்டோர்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எந்த மாடிஃபையும் பண்ணலை, நார்மலாக ஜியோ வந்து என்ன ஆக்சஸ் பாயிண்ட் கொடுக்காங்களோ அந்த ஆக்சஸ் பாயிண்டில் இருக்குது. இப்போது ஜியோவோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்பீட் டெஸ்ட் மாஸ்டர்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஜியோ நார்மலாக அவங்க ஆக்சஸ் பாயிண்ட் மூலம் என்ன ஸ்பீட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 88.8 MB ஸ்பீட் கிடைக்குது. நார்மலாக நிறையா நேரங்களில் இந்த ஸ்பீட் கிடைக்காது. இப்போ நான் ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணிட்டுனால ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஸ்பீட் கிடைக்குது. நைட் டைம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப லோவாக இருக்கும். காரணம் நிறையா பேர் ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்ததுனால நமக்கு இந்த மாதிரி ஸ்பீடு வந்து கிடைக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீடு கிடைக்கல, ரெகுலராகவே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த செட்டிங்ஸையும் பண்ணாமல் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆக்சஸ் பாயிண்ட்டும் ப்ளஸ் ஏபிஎன் செட்டிங்ஸை மட்டும் இல்லாமல் டிஎன்எஸை சேஞ்ச் பண்ணுறது மூலம், அதாவது உங்கள் டிஎன்எஸ் சர்வரை சேஞ்ச் பண்ணுறது மூலம் ஈஸியாக நீங்கள் உங்கள் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க, ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ் சேஞ்சர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்எஸ் சேஞ்சர்னு சொல்லி இந்த இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் பாயிண்டோ ஏபிஎனோ சேஞ்ச் பண்ணி தான் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை, நார்மலாக டிஎன்எஸ் சர்வரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா கூட சூப்பராக உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் பார்த்தீங்கன்னாலே 88.8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி டிஎன்எஸ் சர்வரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் சர்வர் நன்றிருக்கு. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய சர்வர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சர்வர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை தான் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீட் கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு சர்வராக நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற ஸ்பீட் கண்டிப்பாக நல்ல ஸ்பீட் கிடைக்கும். நான் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்குவா டிஎன்எஸ்ஸே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிஎன்எஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய நெட்வொர்க் ஸ்பீடு வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். நார்மலாகவே 88 இருக்குது. டிஎன்எஸை சேஞ்ச் பண்ண போகிற என்ன ஸ்பீட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக 88.8 இருந்தது 122 MBக்கு என்னுடைய ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நான் திரும்ப அந்த டிஎன்எஸை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிட்டேன், திரும்பட்டும் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடு வந்து 37.4க்கு வந்துருச்சு. 120 எங்கே இருக்குது, 37.4 எங்கே இருக்குது, 88 எங்கே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நேரங்களில் உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஎன்எஸை சேஞ்ச் பண்ணுறது மூலம், டிஎன்எஸ் சர்வரை சேஞ்ச் பண்ணுறது மூலம் உங்கள் நெட்வொர்க்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முறை வேணாலும் நான் டிஎன்எஸ் சர்வரை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்பீடை செக் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணிட்டேன், ஸ்பீடை செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 98.4 இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. 30 something இருந்தது 98.4 ஆயிடுச்சு. இந்த மாதிரி உண்மைக்குமே உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தான் டிஎன்எஸை சேஞ்ச் பண்ணி உங்கள் நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளே ஸ்டோர் இருக்கக்கூடியதான். நெட்வொர்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடங்களில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் இருந்தது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்க மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்துக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த வீடியோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் அவங்களோட மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை எது இருந்தாலும் சரி, சேனல் பத்தி எது இல்லை வீடியோ பத்தி எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.